குன்னூர் ஜெயலலா பேரூராட்சியில் திமுக கவுன்சிலர் 2 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகேயுள்ள ஜெயலலா பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ளன. பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த பங்கஜம் என்பவர் தலைவராக உள்ளார். இந்த நிலையில் பேரூராட்சி அவசர கூட்டம் இன்று கூட்டப்பட்டது. இதில் திமுகவை சேர்ந்த 5வது வார்டு கவுன்சிலர் திலீப் என்பவரை 2 மாதம் இடைநீக்கம் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாதாந்திர பேரூராட்சி கூட்டத்தை நடத்த விடாமலும் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாலும் 11 கவுன்சிலர்கள் இந்த அவசர கூட்டத்தில் கலந்து கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இந்த 5வது வார்டு கவுன்சிலர் பேரூராட்சிக்கு எதிராக கண்களை கட்டிக்கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. திமுக கவுன்சிலரை பேரூராட்சி நிர்வாகம் இடைநீக்கம் செய்துள்ளது ஜெகதலா கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்குது. இது வந்து நம்ம எங்க கட்சி தலைமை பிளஸ் மாவட்ட நிர்வாகி கலெக்டர் அனை எல்லாமே இந்த பஞ்சாயத்து வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் வந்து உதவி பண்ணும். ஏகப்பட்ட ஊழல் எங்களுக்கு தெரிஞ்சு, ஏகப்பட்ட ஊழல், அப்புறம் உள்ள ஊழல்,